வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28/10/2021 டிஆர்பி ஆஃபீஷியல் வெப்சைட்ல ஒரு பிரஸ் நியூஸ் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் இணையவழி நம்ம பதிவேற்றம் செய்யறோம்லையே, அதில் அரசாணை எண் 144 பள்ளிக்கல்வி துறையினால் 18/10/2021 படி ஆசிரியர் நேரடி நியமன பணியாளர்கள் உச்ச வயது வரம்பினை உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கான அரசாணைப்படி உச்ச வயது வரம்பினை உயர்த்தியும் உடற்கல்வி இயக்குநர் நிலை 1 பணியிடத்துக்கு பணியாளர்கள் இணையவழி விண்ணப்பிக்கும் போது எம்பிஎட் கல்வி தகுதி 1 வருட பயிற்சி காலம் முடித்தவர்கள், 2002 முன்பாக ரைட்டா முடித்தவர்கள் மட்டும் பதிவேற்றம் செய்வதற்கும், மேலும் முதுகலை பட்டப்படிப்பு முதல் வருடம், அதாவது நம்ம பிஜி பண்ணுறோம்ல அதை ஃபஸ்ட் வருடம் படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎட் பட்டம் முடித்து அதன் பின்னர் முதுகலை பட்டப்படிப்பு 2 ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் படிக்கிறது, அப்புறம் பிஎட் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 2 வந்து கண்டினியூ பண்ணி டிகிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் 2 சேர்த்து பட்டம் பெற்றவர்கள் பதிவேற்றம் செய்வதற்கான மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. காலையில் நான் ஒரு வீடியோ போட்டது, எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிபிஎட் முடித்தவங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு முதல் வருடம் பிஜி முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இயர் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான சில மாற்றங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனைத்து விண்ணப்பதாரர்களும் தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லி நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. அப்போ இதான் இன்றைக்கி வந்த செய்தி. வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகங்கள்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.